சர்க்கரை ஒரு 50 கிலோ, அரிசி ஒரு 30 கிலோ, கோதுமை ஒரு 40 கிலோ, எல்லாத்தையும் அமுக்கணும் சார். ஆ சார், ரேஷன் கார்டு வேணும் சார். ரேஷன் கார்டு வேணுமா சார்? வீடு இருக்கா? இருக்கு சார். வீட்டில் எத்தனை ரூம்? ஒரு ரூம் சார். ஒரு ரூம் தானா? வீட்டுக்கு வாசப்படி இருக்கா? பாத்ரூமு 3 ரூம் வந்துருச்சு. 3 ரூம் இருந்தால் ரேஷன் கார்டெலாம் கொடுக்கூடாது அப்படின்னு ரூலு. ரேஷன் கார்டு இல்லை, கிளம்பு. என்னடா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? ஓவரா பேசுனா குண்ட சத்தத்தில் பிடிச்சி விட்றோம். படைப்பா ஐயா. ஆ, இந்த ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு வேணுமா? ஆமாம்யா. கல்யாணம் ஆகிடுச்சா? ஆ, ஆகிடுச்சியா. எத்தனை பொண்ணாட்டி? ஒரு பொண்ணாட்டி தான் ஐயா. ஒரு பொண்ணாட்டி தானா? எத்தனை குழந்தைங்க? 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்களா? ஆமாம்யா. ஒரு பொண்ணாட்டி 3 குழந்தை இருக்கிறீங்க, ரேஷன் கார்டு கிடையாது. 5 பொண்டாட்டி 10 குழந்தை இருக்கணும், அப்போ தான் ரேஷன் கார்டு. புது ரூல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு, சரியா? ரேஷன் கார்டுலாம் கிடையாது, கிளம்பு. இது என்ன புதுசா இருக்கு? அதெல்லாம் அப்படிதான் அப்பப்ப ரூல்ஸ் மாத்தும். போ, ரேஷன் கார்டு வேணும். ரேஷன் கார்டு வேணுமா? வீட்டில் 4 வீலர் இருக்கா? 4 வீலர் இல்லை சார். 4 வீலர் இல்லையா? 2 வீலர்? ஆ, 2 வீலர் இருக்கு. பைக் இருக்கா? ஆ, பைக் இருக்கு. சைக்கிள்? ஆ, சைக்கிள் இருக்கு சார். நன்னி சத்தனா 4 வீலர் வந்துருச்சு. 4 வீலர்லாம் இருந்தால் ரேஷன் கார்டு கிடையாது, கிளம்பு. புது ரூல்ஸ். போ போ போ. ரேஷன் கார்டு வேணும். ரேஷன் கார்டு வேணுமா? ஆமாம். ஜட்டி போட்டுக்கிறியா? ஜட்டியா? என்ன ஜட்டி போட்டுக்கிறா? ஜாகி ஜட்டி. ஜாகி ஜட்டியா? ஜாகி ஜட்டி போட்டவங்களுக்குலாம் ரேஷன் கார்டு இல்லைன்னு புது ரூல்ஸ். காவி ஜட்டி போடணும். என்ன ஜட்டி? காவி ஜட்டி போட்டால் தான் ரேஷன் கார்டு, சரியா? போ. நம்ம நாடு எங்கே தான் போதும்? I need my ration card. ரேஷன் கார்டா? யா. தனவு வீட்டில் பசுமாடு வளர்த்து சாமி கும்பிட்றியா? நோ. இல்லையா? நோ. நம்ம காலில் வெறும் வயிற்றுல மாட்டு கோமியம் குடிக்கிறியா? யூ மீன் யூரின்? ஆ, கவி யூரின். நோ, ஐ டோன்ட் ட்ரிங்க் யூரின். இல்லையா? நோ. ரேஷன் கார்டு இல்லை, கிளம்பு. யூ புல்ஷிட். வாட் தி ஃபக் மேன். ஐயா, அதிகாரி ஐயா, ரேஷன் கார்டுல எதுவும் கொடுக்காம எங்க வயித்துல இப்படி அடிக்கிறீங்களா ஐயா? நான் ஏழையா? ஆமா ஐயா. ஏழைங்களா இதுக்கு இந்தியாவில உயிரோடு இருக்கேன், போய் எங்க சாவுங்க. அதனாலதான் புது புது திட்டம் கொண்டு வந்து ஏழைங்க எல்லாத்தையும் கொள்றோம் இந்தியாவில. இப்படி புது புது திட்டம் எடுத்துட்டு வந்து எங்க குடும்பத்தை அடிக்கிறீங்க, எங்களை ரொம்ப குடும்பப்படுத்துறீங்க ஐயா. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. பவரா பேசுனீல, இப்படிதான் அவுத்து விட்டு விடுவோம். கார் துடிக்க துணி கிடைச்சு ஐயா. ரேஷன் கார்டும் தர மாட்டேங்கிறாங்க, ரேஷன்ல பொருளும் தர மாட்டேங்கிறாங்க, வீட்டுல குழந்தையெல்லாம் பட்டினியா கிடக்குது ஐயா. நீங்க தான் காப்பாத்தணும் ஐயா. விடு விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உள்ள போய் நான் பேசுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. தலைவர் உட்காருங்க. தலைவர் உட்காரு. தலைவர், நீங்க சொன்ன மாதிரி ஊர் மக்களுக்கு யாருக்கும் ரேஷன் பொருளே கொடுக்கல, எல்லாத்தையும் நாமளே அமைக்காச்சு. லாரி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எல்லாத்தையும் ஏத்திக்கிங்க. அவங்க எல்லாம் உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறானுங்க, என்னத்தை கிளிக்க போறானுங்க? அவங்களாம் இதுக்கு உயிரோட வாழணும். எல்லா பொருளும் நீங்க வச்சுங்க. உங்களை மாதிரி அரசியல்வாதிங்க தான் நல்லா வளரணும். அதுக்காக தான் இந்த அரசாங்கமும் இந்த திட்டங்களும், சரிங்களா? நீங்க சந்தோஷமா இருந்தா தான் உங்களுக்கு கீழே இருக்கு, நாங்க சந்தோஷமா இருக்கணும். மக்கள் எப்படி ஒண்ணு சாப்பிட்டோம், ஓகேங்களா? கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா டிமானிட்டைசேஷன் அப்படின்ற பேர்ல எங்களை தெரு தெருவா நாய் மாதிரி ஆளை விட்டீங்க. விலைவாசியை குறைப்பீங்க அப்படின்னு பார்த்தா ஜிஎஸ்டி அப்படின்ற பேர்ல எல்லா அடிப்படை பொருளுக்கும் விலையேற்றி எங்களுக்கு ஆப்பு வச்சிங்க. ரேஷன் கடையில் நடக்கிற ஊழலை குறைப்பீங்க அப்படின்னு பார்த்தா ரேஷனையே ஒழிச்சு ஏழைங்க வயிற்றுல அடிக்கிறீங்க. கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, ஆதார் கார்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அலைய விட்டுட்டு இப்போ கேஸ் சிலிண்டருக்கு மானியம் ரத்து அப்படின்னு அதிர்ச்சி அறிக்கை வெளியிடுறீங்க. உண்மையிலேயே நீங்கள் பைத்தியம் தானா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறீங்களா? ஸ்பைருலினா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். நாங்கள் தலித் மக்களை நிர்வாணப்படுத்துவோம், மாட்டிறைச்சி சாப்பிடுவர்களை அடித்து கொள்ளுவோம், விவசாயிகளை நிர்வாணமாக்கி நடுரோட்டில் அலைய விடுவோம், அப்துல் கலாம் சிலைக்கருகில் பகவத்கீதையை வைத்து மதக்கலவரங்களை உண்டாக்குவோம், நாட்டில் ஏழைகளே இருக்கக்கூடாது என்பதற்காக ஏழைகளையும் அடித்தட்டு மக்களையும் கொள்ளுவோம். இதுவே எங்கள் கட்டளை, கட்டளையின் சாசனம். ஆனால் இதை நாங்கள் புதிய இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஏழைகளின் இந்தியா, வாழ்ந்தோரும் இந்தியா இன்று பெருமையாக பீற்றிக் கொள்வோம். நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவில் வாழும் மனிதர்கள்.